தமிழ் டாக்ஸ் வியூவர் எல்லாருக்கும் எங்களோட அன்பான வணக்கங்க. ஜஸ்ட் நீங்கள் ஒரு யூடியூபராக இமேஜின் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னைக்கு யூடியூப்பில் அப்லோட் பண்ண ஒரு வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் அந்த எடிட் பண்ண வீடியோ சரியாகவே வரல அப்படின்றப்போ ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும் பார்த்தீங்களா. அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து எல்லா யூடியூபருமே கண்டிப்பாக ஒரு கட்டத்தில் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி கஷ்டத்தை அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க, அதை எப்படி டீல் பண்ணுறாங்கன்றதை வச்சு தான் அவங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாகவே இது அமையுங்க. ஆமாங்க, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காமன் ஸ்ட்ரகிள்ஸ் விச் வாஸ் ஃபேஸ்ட் பை யூடியூபர், இது தாங்க நம்ம பார்க்க போகிறோம். என்ன மாதிரி ஸ்ட்ரகிள்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூடியூபர் ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஒரு யூடியூபருக்கு மிக கடினமான விஷயமாக கருதப்பட்டது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களோட லோன்லினஸ் தாங்க. அவங்க சேனலில் ஒரு 10 சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் சரி, 100 ஏன் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருந்தாலுமே அவங்க போடுற வீடியோவை பார்க்குற வியூவர்ஸ் எல்லாருக்குமே இவங்களை தெரிஞ்சிருக்கிறதா இருந்தாலுமே இவங்க மனசில் என்னமோ பார்த்தீங்கன்னா ஒரு எம்டினஸ் கண்டிப்பாக இருக்க தாங்க செய்யும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க அந்த வீடியோவை வந்து ஷூட் பண்ணுறதுக்கும் எடிட் பண்ணுறதுக்கும் அந்த கண்டென்ட்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்குமே பார்த்தீங்கன்னா பல மணி நேரங்களை வந்து செலவு பண்ணுறாங்க. இதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராலையுமே இவங்களோட லைஃப் ஸ்டைலை புரிஞ்சுக்கிறதுல ரொம்பவே கஷ்டப்படுறதா சொல்லப்படுதுங்க. இந்த காரணத்தினாலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூபர் இன்னொரு யூடியூபர் கூட தான் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறதுக்கு விரும்புகிறதா சொல்லப்படுதுங்க. அடுத்த விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவோட தம்ப்நெயில்ங்க. ஸோ ஒரு கண்டென்ட்டை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் இருக்க தம்ப்நெயிலுங்க. அந்த ஒரு தம்ப்நெயில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வியூவரை வந்து அந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்க வைக்கலாமா வேணாமான்னு சொல்லி முடிவு பண்ண வைக்கிது. ஸோ இந்த காரணத்துக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூபருமே அந்த தம்ப்நெயில் வந்து பெர்ஃபெக்டாக இருக்கணும்னு சொல்லி விரும்புவாங்க. ஸோ அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட எடிட் எல்லாமே சொல்லி அந்த தம்ப்நெயிலுக்காக ரொம்பவே நேரம் செலவழித்து எடிட் பண்ணுவாங்க. அடுத்த ஒரு ஃபன்னியான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ எடிட் பண்ணிவிட்டு அந்த தம்ப்நெயில் எல்லாம் செட் பண்ணிவிட்டு அன்னைக்கு பார்க்குறப்போ அந்த தம்ப்நெயில் அந்த யூடியூபருக்கு பிடிச்சிருந்தாலுமே ஒரு மாதம் 2 மாதம் கழித்து பார்க்குறப்போ அந்த தம்ப்நெயிலுமே அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்றதுமே தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட்டிங்கே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு விஷயம்னு சொல்லி சொல்கிறாங்க. எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து அந்த வீடியோ எடிட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட பர்சனாலிட்டிஸ் நல்லா சைன் பண்ணணும், அந்த வீடியோவை வந்து கிரேட்டாக காட்டணும், ஃபன்னாக காட்டணும் அப்படின்றதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே டைம் கன்சியூம் பண்ணி அந்த வீடியோவை எடிட் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 மினிட் ஆஃப் வீடியோவை வந்து அவங்க எடிட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 1 to 4 hours வந்து எடுத்துக்குவாங்க அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த வீடியோ எடிட் பண்ணுற நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவுமே ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி அவங்களோட இன்ஸ்பிரேஷன் எல்லாமே வந்து போய் கஷ்டப்பட்டு தான் அந்த வீடியோவை எடிட் பண்ணுறாங்க அப்படின்றதையுமே சொல்ல வர்றாங்க. ஸோ கிட்டத்தட்ட அந்த வீடியோ எடிட்டிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறதாவே அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனுங்க. நம்ம போட்ட கண்டென்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்க கண்டிப்பாக எல்லா யூடியூபருமே விரும்புவாங்க. அதனால் எல்லா யூடியூபருமே என்ன மாதிரி கமெண்ட் வருதுன்றதை கண்டிப்பாக பார்ப்பாங்க. ஸோ சில கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மக்களுக்குமே பிடிச்சி அதை பற்றின நிறைய பாசிட்டிவ் கமெண்ட் போட்டிருப்பாங்க. ஆனால் சில கண்டென்ட் வந்து பிடிக்காதனால அதுக்கான நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வருங்க. ஆனாலும் இந்த மாதிரி ஸ்ட்ரகிளை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில யூடியூபர் மட்டும் பார்த்துருக்க மாட்டாங்க. எல்லா யூடியூபருமே கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்மளோட வேலை ஒரு நல்ல கண்டென்ட்டை ஒரு வீடியோவாக போட்டு மக்களுக்கு கொண்டு சேர்க்கறது தாங்க. ஸோ அந்த விதம் நம்மளை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கணுங்க. உங்களுக்கு எங்களோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட் யாராவது யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே போல் எங்கள் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையுமே கிளிக் பண்ணிக்கோங்க.